எல்லோருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் பதிவுன்னு நினைக்கிறேன். நேற்று எங்கள் ஸ்கூலில் வந்து தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடப்பட்டுச்சு. அதில் தாத்தாக்கள்லாம் தாத்தா பாட்டிகள்லாம் நிறையா வந்தாங்க. பேர பிள்ளைகளை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம். அப்போ ஒரு தாத்தா பேசினார், ஒவ்வொரு தாத்தாவுக்கும் 60 வயசு முடிஞ்சோடனே 61 இல்லை வயசு, 1 ஆரம்பிக்கும். பிறந்த புதுசாக பிறந்த மாதிரி 1 வயசு, 2 வயசு, 3 வயசு அப்படி தான் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தாத்தாவும் பேரக்குழந்தைகளோட அவங்களோட வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாதிரி பேசி அவங்களோட ஒன்றி பழகி சந்தோஷமாக அவங்க வயசான காலத்தை விவசாயன காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க பேர பிள்ளைகளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்களுடைய என்னோடய தாத்தாவும் ஞாபகத்துக்கு வந்தாரப்போ கண்ணீர் கலங்கிருச்சு. தாத்தாக்கள் வந்து ரொம்ப போல்டாக இருக்குது. ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க ரொம்ப. எங்கள் அம்மா இறந்த பின்னாடி எங்கள் அம்மாச்சி தாத்தா அரவணைப்பில் தான் நான் வளர்கிறேன். அவ்வளோ வெளிநாட்டில் நான் இருக்கும்போது அவர் இறந்துட்டார். எல்லோரும் சொன்னாங்க தாத்தா நல்லபடியாக இறந்துருக்காரு. எங்கள் மாமா கூட சொன்னார், தாத்தாவுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நல்லபடியாக இறந்துருக்காருப்பா, நீ வர வேண்டியது கூட இல்லை, நாங்களே நல்லபடியாக அடக்கம் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தெடுத்து ஆளாக்கிய தாத்தாவை நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு 3 மணிக்கு எனக்கு காலையில் 7 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. எங்கள் பாஸ்க்கு அடித்து அதுக்கு பின்னாடி அவங்கள்ட்ட என்ன இக்கட்டான நிலமை, அக்கௌண்ட்ஸ் கட்டு நான் தான், இருந்தாலும் ரொம்ப நாள் லீவ் போட முடியாது, திடீர்னு வரனால கண்டிப்பாக எனக்கு 2 நாள் கூட எனக்கு போதும், எனக்கு கண்டிப்பாக லீவ் வேணும், நான் தாத்தா கண்டிப்பாக பார்த்தாகணும். நான் வீட்டில் சொல்லிட்டேன், நான் வந்து இன்றைக்கி சாயந்தரம் 3 மணி 4 மணிக்கெலாம் அங்கே இருப்பேன், நீங்கள் எடுத்துடாதீங்க, நான் வந்த பின்னாடி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அங்கே பாஸ்டையும் ஏற்கனவே தாத்தா பற்றி அவ்வளோ நான் விஷயங்கள் அவங்கள்ட்ட எப்பப்போ காரில் போகும்போது எங்கள் ஓனர்மா அவங்கள்ட்ட பேசியிருப்பேன் தாத்தா பற்றி. அவரை கண்டிப்பாக நான் போய் ஆகணும்னு சொன்னோன்னே ஃப்ளைட்டில் ஏற்பாடு பண்ணி எவ்வளோ செலவானாலும் பண்ணிட்டு ரெடி பண்ணி தாத்தாவை அங்கே மலேசியாவிலேருந்து இருக்கையிலேயே நான் காரையும் புக் பண்ணிட்டேன் திருச்சியில் இறங்கி வர்றதுக்குமே. ஏன்னா ஃப்ளைட்டில் இறங்கி அந்த டிரைவர்கிட்ட சொன்னேன், தாத்தா இறந்துட்டார், தாத்தா பார்க்க போயிட்டுருக்கேன்னு. அவர் சொன்னார், தாத்தாவெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ யாருமே அவ்வளோ வரலைன்னு சொன்னார். அப்போ சொன்னேன், எங்கள் தாத்தா அப்படிப்பட்ட தாத்தா இல்லை, அவ்வளோ எங்களை அரவணைப்போடு வளர்த்தவர்னு சொன்னேன். ஆனால் சின்ன வயசுலேருந்தே நமக்கு நல்ல பழக்கங்களை சொல்லி வளர்த்ததுனால அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், குடிப்பழக்கம் கொஞ்சம் எப்போயாவது கொஞ்சம் கொஞ்சம் மாத்தலை, ஒரு நாள் திருவிழா நாட்கள்லாம் ஏதாவது கொஞ்சம் தண்ணி சாப்பிடுவார். நான் வந்து அந்த பழக்கத்தில் இல்லாதனால யாரும் என் நண்பர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து வரலையில் அது சம்மந்தமாக வாங்கித்தார சொல்ல மாட்டாங்க. ஆனால் 7-8 வருஷம் ஆகும்போது என்ன நண்பர் வந்து ஃப்ளைட்டில் இந்த ஒயின் மாதிரி வாங்கிட்டு வாங்க ஏர்போர்ட்டில்ன்னு சொன்னார். அப்போ வந்து எங்கள் தாத்தாட்ட நான் சொல்கிறேன், மறந்து போச்சியா, உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். டே, அடுத்த வரும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு வாடான்னு சொன்னார். கண்டிப்பாக வாங்கிட்டு வரையான்னு வந்தேன். ஆனால் அடுத்த வருஷம் நான் திரும்பி வர்றதுக்குள்ளே அவருக்கு வாங்கி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதான் பலன் எதிர்பார்க்காத ஒரு ஜீவன்கள் தான் இந்த தாத்தா பாட்டி. எங்கள் அம்மாச்சிக்கும் நான் கடைசி வரைக்கும் எதுவும் வாங்கி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் பெரியவங்களுக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிளான் பண்ணி செஞ்சுருங்க. தாத்தா பாட்டிகள் தினத்தில் தாத்தா பற்றி அவ்வளோ ஞாபகங்கள் திரும்ப திரும்ப வந்துச்சு. அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் என்கிட்ட சொல்லுவார், எது விடுறா பாப்பம்டா, விடுறா ஏன்டா கவலைப்படுறா, விடுறா அப்படின்னு சொல்லுவார். ஒரு உற்சாக உணர்வுகளையும் உற்சாக வார்த்தைகளையும் அந்த சொல்கிறவங்க அந்த பெரியவங்க அவங்க வார்த்தைகள் அவங்கள அட்வைஸ் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.
தேங்க்ஸ். பொறுமையை கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி.